ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மோமிஸ் லவ் கிச்சன். எல்லாம் நல்லா இருக்கீங்களா? ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு கண்டினியூஷன் வீடியோவாக தான் இருக்க போகுது. ஸோ போன வீடியோவில் எப்படி கிட்ஸோட லன்ச் பாக்ஸ் நல்ல ஒரு பேலன்ஸ்டான ஒரு லன்ச் பாக்ஸாக க்ரியேட் பண்ணலாம் அப்படின்றத பார்த்தோம். ஸோ அதுலேருந்து ஃப்ரூட்ஸ், வெஜ்ஜீஸ், அப்புறம் ப்ரோட்டீன், கிரெயின்ஸ் இதெல்லாம் சேர்ந்த மாதிரி எப்படி நிறைய ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு கொடுத்துருந்தேன். ஸோ நிறைய பேருக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னீங்க. ஸோ அந்த வீடியோ நீங்கள் இன்னும் பார்க்கல அப்படின்னா கண்டிப்பாக நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன், அதையும் பாருங்கள். ஏன்னா அதனோட கண்டினியூஷனை தான் இந்த வீடியோ இருக்க போகுது. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது, இப்போது எல்லார் ஃபேமிலிக்கும் வந்து சில டிஷ்ஷஸ் இருக்கும் ரெகுலராக செஞ்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி. ஸோ அந்த மாதிரியான டிஷ்ஷஸ் தான். ஸோ நம்ம ரெசிபி அகெயின் எதுவும் பார்க்க போகிறது கிடையாது. நம்ம வந்து டிஃப்ரெண்ட் ஆப்ஷன்ஸில் எப்படி நம்ம கிட்ஸோட லன்ச் பாக்ஸை நம்ம க்ரியேட் பண்ணலாம் அப்படின்றத பார்க்குறோம். ஸோ நான் சொன்ன அந்த நாலு விஷயங்களும் சேர்ந்த மாதிரி அதில் வந்து நம்ம குக் பண்ணி தரோம் இல்லையா, அந்த ஃபுட்டும் எப்படி அந்த நாலு கேட்டகரியில் ஃபாலோ ஆகி ஒரு பர்ஃபெக்டாக பேலன்ஸ்டாக அதை வந்து ஒரு லன்ச் பாக்ஸை நம்ம க்ரியேட் பண்ணலாம் அப்படின்றது தான் ஆப்ஷன்ஸோடு பார்க்க போகிறோம். ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா நம்மளோட லாஸ்ட் வீடியோவில் போட்ட அந்த லன்ச் பேக்கிங் சீட் ஷீட்டு. ஸோ நம்ம இது வந்து நாலு கேட்டகரியாக அது செக்ரிகேட் பண்ணியிருக்கோம். அதில் என்னெல்லாம் வந்து ஆப்ஷன்ஸ் இருக்குது அப்படின்றத நான் அப்படியே ஜென்ரலாக கொடுத்துருந்தேன். ஸோ இப்போ இந்த ஷீட்டை பேஸ் பண்ணி நான் வந்து எங்கள் ஃபேமிலியில் என் பையனுக்கு பிடிச்ச மாதிரியான டிஷ்ஷஸ் ரெகுலராக செய்கிற டிஷ்ஷஸ் இருக்கு இல்லையா, அது எல்லாத்தையும் நான் போட்டிருக்கேன் இங்கே. ஸோ நம்மளோட அந்த லன்ச் பாக்ஸில் ஃபோர் கேட்டகரிஸ் இருக்கு இல்லையா. ஒன்று வந்து வெஜ்ஜீஸ், ஃப்ரூட், அப்புறம் கிரெயின்ஸ், ப்ரோட்டீன். ஸோ ஃப்ரூட் வந்து பார்த்திங்கன்னா அது நம்மளோட இஷ்டம் தான், நம்ம எந்த ஃப்ரூட்னாலும் வச்சுக்கலாம். ஸோ அது நான் இதில் இன்க்ளூட் பண்ணல. ஸோ நான் பண்ணுற டிஷ்ஷஸ்ஸு இந்த வெஜ்ஜீஸ், கிரெயின்ஸ், ப்ரோட்டீன்ஸ் இந்த மூணுத்தையும் சாட்டிஸ்ஃபை பண்ணுதா. ஸோ சாட்டிஸ்ஃபை பண்ணலைன்னா அதை எப்படி பேலன்ஸ் பண்ணலாம் அப்படின்றது தான் இது வந்து ஜென்ரலாக இதில் போட்டிருக்கேன். ஸோ நான் இதை தனித்தனியாக நான் ஒரு லன்ச் பாக்ஸ் ஆப்ஷனாக போட்டிருக்கேன். ஸோ அதை நம்ம தனியாக பார்ப்போம். ஸோ டிஷ்ஷஸ் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா நான் வந்து சாண்ட்விச் போட்டிருக்கேன். ஸோ சாண்ட்விச்சில் எல்லா வெஜ்ஜீஸும் சேர்த்த மாதிரி ஒன்று, அப்புறம் பிபிஜேன்றது பீனட் பட்டர் ஜெல்லி. ஸோ இது வெஜ்ஜீஸு, கிரெயின்ஸு, ப்ரோட்டீன் இந்த மூணுத்தையும் சாட்டிஸ்ஃபை பண்ணுதா அப்படின்றத பார்க்கலாம். நெக்ஸ்ட் பேட்டீஸில் வந்து ஆல் வெஜ்ஜீஸு, அப்புறம் சிக்கன் பேட்டீஸு. நெக்ஸ்ட் நூடுல்ஸ், பாஸ்தா, பராத்தாவில் வந்து ஆலு பராத்தா, பன்னீர் பராத்தா, ஈவன் நீங்கள் மேத்தி பராத்தா அது கூட போட்டுக்கலாம், இல்லை எந்த வெஜிடபிள்ஸ்னாலும். நெக்ஸ்ட் வந்து சப்பாத்தி ஆர் ரோட்டி. இட்லி பேட்டரில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு ஆப்ஷன் இருக்குது, என்னென்னா ரைஸ் நம்ம நார்மலாக அரைக்கிற இட்லி மாவு, இல்லைனா மில்லட்ஸ் யூஸ் பண்ணுது. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இட்லி, தோசை, பணியாரம் இந்த மாதிரி மூணு ஆப்ஷன் இருக்குது. ஸோ அதுலேயே வந்து நம்ம வெஜிடபிள் பியூரி ஆட் பண்ணி கலர் கலராக இட்லி கூட பண்ணிக்கலாம் அந்த மாதிரி ஒன்று. அப்புறம் ரைஸ் ஆப்ஷன், ரைஸ் ஆப்ஷன் வந்து நான் நிறைய இங்கே வைக்கல. காரணம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வளர்கிற இந்திய குழந்தைகள் வந்து ரொம்ப ரைஸ் விரும்ப மாட்டாங்க லன்ச் பாக்ஸ்க்கு ஸ்கூலில் போய் எடுத்துகிட்டு போகிறதுக்கு. ஒரு ப்ராப்ளம் என்னென்னா நிறைய கீழே கொட்டுவாங்க சின்ன பசங்கன்றதுனால. ஸோ கொஞ்சம் தனியாக நம்மளுக்கு ஒரு அட்டென்ஷன் க்ரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். கொஞ்சம் மேபி வளர்ந்துட்டாங்கன்னா ரைஸ் கம்ஃபர்டபுளாக இருந்துச்சுன்னா எடுத்துக்குவாங்க. பட் வந்து நான் அதனால தான் பார்த்திங்கன்னா ஒரு நாலு லிமிட்டடாக ஆப்ஷன் வச்சுருக்கேன். ஸோ உங்கள் வீட்டில் நீங்கள் இந்தியாவில் இருக்கீங்க, நீங்கள் ரைஸில் தான் நிறையா லன்ச் பாக்ஸில் கொடுப்பீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இந்த லிஸ்ட்டை மாற்றிக்கலாம். ஸோ நான் ரைஸில் வந்து கொடுக்குறது என்ன பார்த்திங்கன்னா சாம்பார் ரைஸ், வெஜ் ஃப்ரைட் ரைஸ், வெஜ் புலாவ், எக் ரைஸ், அப்புறம் பூரி. பூரி வந்து நம்ம ஒரு 10 days ஒன்ஸ் இல்லை 2 weeks ஒன்ஸ் அந்த மாதிரி கொடுத்துக்கலாம். ஸோ அதுலேயுமே நம்ம அதே மாதிரி வெஜ் பியூரிஸ்லாம் இருக்கு இல்லையா, கேரட் பியூரி, அப்புறம் ஸ்பினாச் பியூரி, பீட்ரூட் பியூரி இதெல்லாம் கலந்து கூட கலர்ஃபுல் பூரி செய்யலாம். ஸோ ஜென்ரலாக வந்து எங்கள் ஃபேமிலிக்கு மோஸ்ட்லி நான் வந்து லன்ச் பாக்ஸ் எங்கள் வீட்டு கிட்ஸ்க்கு லன்ச் பாக்ஸ் வந்து இந்த ஆப்ஷன்ஸ் தான் மோஸ்ட்லி நாங்கள் ப்ரிஃபர் பண்ணுறது. ஸோ ஒவ்வொரு ஃபேமிலிக்கு இந்த மாதிரி ஒரு செட் ஆஃப் டிஷ்ஷஸ் நீங்கள் வச்சுருப்பீங்களா. ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் இந்த மாதிரி டிஷ்ஷஸை எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட்டு அது வந்து வெஜ்ஜீஸ், கிரெயின்ஸ், ப்ரோட்டீன் இந்த மூணுத்தையும் அது வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணுதா அப்படின்றத பார்த்துக்கோங்க. ஸோ ஒரு எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ ஆலு பராத்தா எடுத்துக்கலாம். ஸோ ஆலு பராத்தா வந்து பார்த்திங்கன்னா வெஜ்ஜீஸ், ஒரு வெஜ்ஜீஸ் ஆப்ஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுது, ஏன்னா நம்ம அதில் பொட்டேட்டோ சேர்க்க போகிறோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கிரெயின்ஸ், கிரெயின்ஸையும் அது சாட்டிஸ்ஃபை பண்ணும், ஏன்னா வந்து நம்ம ஹோல் வீட் ஃப்ளார் தான் யூஸ் பண்ணுறோம், அது கிரெயின்ஸ் கேட்டகரியில் வந்துடும். பட் வந்து ப்ரோட்டீன் பார்த்திங்கன்னா ப்ரோட்டீனில் ஒன்றுமே கிடையாது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம ப்ரோட்டீனில் நம்ம என்ன கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ப்ரோட்டீன் ஆப்ஷன் எடுத்து பார்த்திங்கன்னா தெரியும். ஸோ சீஸ், லென்டில்ஸ், மில்க் நட்ஸ் இந்த மாதிரி இத்தனை ஆப்ஷன் இருக்குது. இதில் நீங்கள் ஏதாவது ஒன்று இந்த ஆலு பரத்தாவோட மேட்ச் ஆகுற மாதிரி நீங்கள் அதை வந்து மேட்ச் பண்ணிக்கலாம். ஸோ இந்த லிஸ்ட்டையும் நான் வந்து யூடியூப் கம்யூனிட்டி செக்ஷனில் கொடுக்குறேன், உங்களுக்கு வேணும்னா பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ இதை பேஸ் பண்ணி நான் சில லன்ச் பாக்ஸ் ஆப்ஷன்ஸ் க்ரியேட் பண்ணியிருக்கேன், அது என்ன அப்படின்றத பார்ப்போம். ஸோ இதுதான் அது. ஸோ
இந்த மாதிரி நான் ஈஸி ரெஃபரன்ஸ்க்காக நான் இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஸோ உங்களுக்கு வந்து ஒரு பிளெயின் ஷீட்லேயும் நீங்கள் சும்மா எழுதியும் வச்சுக்கலாம். பட் எனக்கு வந்து காலையில் இந்த மாதிரி வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ நைட்டு கூட நம்ம ஜஸ்ட்டு ரெஃபர் பண்ணிவிட்டு நம்ம வீட்டில் இந்த பொருள்லாம் இருக்கா இல்லை வாங்க வேண்டியது ஏதாவது இருந்துச்சுன்னா வாங்கி வச்சுக்கிறதுக்காக. ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் என்ன பார்த்திங்கன்னா ஆல் வெஜ்ஜி சாண்ட்விச். ஸோ இதுதான் நம்மளோட லன்ச் பாக்ஸு. ஸோ ஃப்ரூட்ஸு நம்மளோட இஷ்டம், நீங்கள் எது வேணாலும் கொடுத்துக்கலாம். உங்கள் குழந்தைக்கு விருப்பமானது இல்லைனா சீசனல் ஃப்ரூட்ஸ் எது கிடைக்கோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ மெயின் இது என்னென்னு பார்த்தீங்கன்னா வெஜ்ஜி சாண்ட்விச்னு சொன்னேன் இல்லையா. ஸோ அதில் நான் வந்து வெஜ்ஜீஸை ஸ்டஃப் பண்ணி சாண்ட்விச் பண்ண போகிறேன். ஸோ அதில் வந்து 1 கப் மிக்ஸ்டு வெஜ்ஜீஸ் அதை நான் யூஸ் பண்ணிடுவேன். ஸோ வெஜ்ஜி ஆப்ஷனை அது சாட்டிஸ்ஃபை பண்ணிவிடும். ஸோ சாண்ட்விச் நம்ம வீட் ப்ரெட்டில் தான் பண்ணுறோம். ஸோ கிரெயின் இடத்தையும் அது சாட்டிஸ்ஃபை பண்ணிவிடும். ஸோ இந்த சாண்ட்விச்சில் நம்ம சீஸ் ஸ்லைஸ் யூஸ் பண்ணுறோன்னா சீஸும் சேர்த்துக்கலாம். இல்லை அப்படின்னா நம்ம ப்ரோட்டீனுக்கு, நான் ஃபஸ்ட்டே காமிச்சேன் இல்லையா, ப்ரோட்டீனுக்கு வந்து நம்மளுக்கு இத்தனை ஆப்ஷன்ஸ் இருக்குது, நான்வெஜ்லேயும் இருக்குது வெஜ்லேயும் இருக்குது. ஸோ இந்த மெயின் டிஷ்ஷுக்கு எது செட் ஆகுமோ அந்த மாதிரி நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ஆப்ஷன் 1. ஸோ ஆப்ஷன் 2 என்னென்னு பார்த்தீங்கன்னா பிபிஜே, ஸோ பீனட் பட்டர் அண்ட் ஜெல்லி. ஸோ ஃப்ரூட்ஸ் வந்து எல்லா லஞ்ச் பாக்ஸும் உங்களோட இஷ்டம் தான், உங்களுக்கு எது விருப்பமோ அதை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ கிரெயின்ஸ்க்கு வந்து ப்ரெட் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். நம்ம நெக்ஸ்ட் வந்து ப்ரோட்டீனில் தான் நம்ம பீனட் பட்டர் வந்து சேரும். ஸோ அதனால் நம்மளுக்கு ப்ரோட்டீன் அண்ட் கிரெயின்ஸ் முடிஞ்சிருச்சு. ஸோ லெஃப்ட் அவுட் என்னன்னு பார்த்தீங்கன்னா வெஜ். ஸோ நீங்கள் வெஜ்ஜு வந்து நீங்கள் எந்த வெஜ்னாலும் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து ரா வெஜ்ஜீஸ் லைக் கேரட் ஆட் பண்ணிக்கலாம், இல்லை பாயில்டு வெஜ்ஜீஸ் ப்ரோக்லி ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா தேர்ட் ஆப்ஷன் வெஜ்ஜீஸ் பேட்டி. ஸோ அகெயின் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரூட்ஸ் அது வந்துடும். அப்புறம் 1 கப் வெஜ்ஜி வச்சு தான் நம்ம வந்து ஒரு பேட்டி மாதிரி ரெடி பண்ண போகிறோம். ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு ஃபில் பண்ண வேண்டியது என்னென்னு பார்த்திங்கன்னா ப்ரோட்டீன். ப்ரோட்டீனுக்கு நீங்கள் நட்ஸ் ஆர் யோகர்ட் ஆர் இது உங்களோட இஷ்டம், சுண்டல் கூட எடுத்துக்கலாம். கிரெயின்ஸ் வந்து சப்பாத்தி ஆர் அதை விட லைட்டான ப்ரெட் அந்த மாதிரி எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி பண்ணதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம ஒரு பேலன்ஸ்டான லன்ச் பாக்ஸ் கொடுக்கணும் அப்படின்றது தான். ஸோ அது வந்து நிஜமாகவே காலையில் நேரத்தில் நீங்கள் ஒரு 1.5 hours இல்லை 1 hour அதை ரெடி பண்ணுறதுன்றது வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி சிம்பிள் ஆக்கி வச்சுட்டிங்க அப்படின்னா, அது கூட நீங்கள் ஆப்ஷன்ஸும் வச்சுட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு பிளானிங்க்கு வந்து பெருசாக டைமும் எடுக்காது. குக் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா இன்னுமே ஈஸியாக கிளாரிட்டியோடு பண்ணலாம். ஈவன் நீங்கள் வந்து டைம் ரொம்பவே சேவ் பண்ணலாம். அதே சமயம் உங்கள் குழந்தைக்கு ரொம்ப ஒரு ஆரோக்கியமான ஒரு லன்ச் பாக்ஸை கொடுத்த மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி என்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு 12 ஆப்ஷன்ஸ் நான் வச்சுருக்கேன். ஸோ 12 ஆப்ஷன்ஸ் அப்படின்னா 12 different லன்ச் பாக்ஸ் ஆப்ஷன்ஸ். ஸோ உங்களுக்கு இதனோட பிக்சரும் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நான் உங்களுக்கு அந்த ஃபோட்டோஸை நான் யூடியூப் கமெண்ட்ரி செக்ஷனில் போடுறேன், நீங்கள் வேணால் பார்த்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அது சிக்கன் பேட்டிஸ். பேட்டிஸில் வந்து பார்த்திங்கன்னா ப்ரோட்டீனில் சிக்கன் வந்துடும், மிச்சம் 2 கிரெயின் அண்ட் வெஜ்ஜீஸ்க்கு உங்களோட இஷ்டம். ஸோ இது வந்து நம்ம இப்படி எழுதி வச்சிட்டோம் அப்படின்னா வந்து காலையில் ப்ரோட்டீனுக்கு என்ன கொடுக்குறது, கிரெயினுக்கு என்ன கொடுக்குறது அப்படின்ற மாதிரி ஒரு யோசனை ரொம்ப டைம் எடுக்காத மாதிரி இருக்கும், ரொம்ப குயிக்காக முடிச்சிடற மாதிரி இருக்கும். ஸோ நூடுல்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம நூடுல்ஸ் வந்து மில்லட்ஸ் நூடுல்ஸ் நிறைய டைப்ஸு ஹோல் கிரெயின் வச்ச நூடுல்ஸும் இருக்குது. ஸோ நூடுல்ஸில் வந்து ஈக்குவல் ப்ரொபோர்ஷன் வெஜ் சேர்த்துக்கு போகிறோம். ஸோ இது ரெண்டும் சாட்டிஸ்ஃபைட் ஆகிடுது. ஸோ ப்ரோட்டீனுக்கு நம்ம யோகட் ஆர் சீஸ். ஸோ இது வந்து என் பையனோடது, இல்லை நான் அவனுக்கு கொடுக்குற லஞ்ச் பாக்ஸோட ப்ரிஃபரன்சஸ். ஸோ உங்களுக்கு வந்து மாற்றிக்கணும்னா கண்டிப்பாக தாராளமாக மாற்றிக்கலாம். ஸோ அதுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த சீட் ஷீட் வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதையுமே நீங்கள் வந்து மாடிஃபை பண்ணிக்கலாம். இதுவுமே வந்து நான் ஃபாலோ பண்ணுறது தான். ஸோ உங்களுக்கு வந்து ஒரு குயிக் கிளான்ஸ்க்காக நான் இது வச்சுருக்கேன். ஸோ உங்களுக்கு டைம் கிடச்சுனா கண்டிப்பாக உங்கள் குழந்தைக்கு உங்களோட ஃபேமிலியோட பேட்டர்ன் படி நீங்கள் உங்களோட சீட் ஷீட்டு நீங்களே க்ரியேட் பண்ணிக்கிட்டிங்கன்னா இன்னும் ஈஸியாகவும் இருக்கும், ஹெல்தியராக கூட இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பாஸ்தா. ஸோ பாஸ்தா அதுலேயும் நம்ம 1 கப் வெஜ்ஜீஸ் சேர்த்துக்க போகிறோம். ஸோ சீஸ் போட்டிங்கன்னா ப்ரோட்டீனும் நம்மளுக்கு வந்துடும். ஸோ ஃப்ரூட்ஸோடு நீங்கள் கண்டிப்பாக வந்து ஒரு சின்ன பவுலில் யோகட்டும், இல்லை அப்படின்னா சீஸே அன்னைக்கு இல்லை அப்படின்னா சீஸ் ஸ்ட்ரிங் நீங்கள் சேர்த்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஆலு பராத்தா. ஸோ ஆலு பராத்தாவில் வந்து பார்த்திங்கன்னா வெஜ்ஜீஸ்க்கு வந்து நம்ம ஒரு பொட்டேட்டோ எடுத்துப்போம், அப்புறம் பராத்தா நம்ம அகெயின் வீட் ஃப்ளவர் வச்சு தான் பண்ண போகிறோம். ஸோ இதுக்கு ப்ரோட்டீனுக்கு வந்து பார்த்திங்கன்னா யோகட் ஆர் பன்னீர் நம்ம அது வந்து சும்மா லைட்டாக ஒரு சாட்டே மாதிரி பண்ணி கொண்டு கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு பன்னீர் பராத்தா. ஸோ ப்ரோட்டீனில் பன்னீர் வந்துடும், அப்புறம் கிரெயின்ஸ்க்கு வந்து வீட் ஃப்ளவர். ஸோ ஏதாவது வெஜ்ஜீஸ் நம்ம வந்து குக் பண்ணதோ இல்லைனா ரா வெஜ்ஜீஸ் கொடுத்துக்கலாம்.
நெக்ஸ்ட் சப்பாத்தி, அதுக்கு வந்து பன்னீர் சப்ஸி கொடுக்கலாம் இல்லைன்னா வெஜ் சப்ஸி கொடுக்கலாம். ஸோ நீங்கள் வந்து எது மிஸ் ஆகுதோ நீங்கள் அதை ஃபில் பண்ணிக்கலாம். இது வந்து இட்லி தோசை பணியாரம். அதுக்கு வந்து நம்ம பார்த்திங்கன்னா ரைஸ் அண்ட் மில்லட் ரெண்டு ஆப்ஷன் இருக்குது. ஸோ நம்ம இது இந்த ரைஸ்லேயும் பண்ணி கொடுக்கலாம் இல்லை மில்லட்ஸ்லேயும் பண்ணி கொடுக்கலாம். அது கூட வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வெஜிடபிள்ஸ் வச்சு சட்னியும் பண்ணலாம் இல்லை நீங்கள் வந்து அதுலேயே பொடி மாதிரி போட்டு கொடுத்தோம் நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ வெஜ் சட்னின்ற போது நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த 1 கப் வெஜ்ஜஸ் இன்னும் ஒரு 2 டேபிள்ஸ்பூன்லேயே கிடச்சிடும். இன்னும் குயிக்காக அவங்கள சாப்பிட வச்சிடலாம். அதுக்கு வந்து ப்ரோட்டீனுக்கு சுண்டல் ஆர் நட்ஸ் ஏதாவது கொடுத்துக்கலாம். ஸோ ரைஸ் வெரைட்டி வந்து ஸோ 4 ஆப்ஷன் கொடுத்துருந்தேன் இல்லையா. சாம்பார் சாதத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து உங்களுக்கு கிரெயின்ஸ்லேயும் வந்துடும், அப்புறம் ப்ரோட்டீனில் வந்துடும், அப்புறம் வந்து வெஜிடபிள்ஸும் வந்துடும். இந்த மூணுலேயும் சேர்த்தாலே ஒரு சூப்பரான வெறும் வந்து சாம்பார் சாதம் உங்கள் குழந்தைக்கு பிடிக்கும் அப்படின்னா இந்த 3 கிரைட்டீரியாவும் சாட்டிஸ்ஃபை பண்ணிவிடுது. அது கூட நீங்கள் எக்ஸ்ட்ராவாக நீங்கள் வந்து யோகட்டோ இல்லைனா வந்து ஒரு பொட்டேட்டோ டோஸ்ட் அந்த மாதிரி நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸோ அப்புறம் வந்து ஃப்ரைட் ரைஸ் அகைன் நம்ம வெஜிடபிள்ஸ் யூஸ் பண்ணுவோம். புலாவுக்குமே நம்ம வெஜிடபிள்ஸ் யூஸ் பண்ணுவோம். எக் ரைஸ்க்கு நம்ம ப்ரோட்டீனுக்கு எக் வந்துடும். ஸோ எது மிஸ் ஆகுதோ அதை மட்டும் நீங்கள் பேலன்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ லாஸ்ட் ஆப்ஷன் நான் வெஜ் பூரி அது போட்டிருக்கேன். ஸோ பூரி வந்து நான் சொன்னேன் இல்லையா முன்னாடி பீட்ரூட்டு கேரட் அப்புறம் ஸ்பினாச்சு இந்த மாதிரி 2 ஆப்ஷன் வந்துடும் நம்மளுக்கு. ஸோ ப்ரோட்டீனுக்கு நீங்கள் எக் யோகட் நட்ஸ் சுண்டல் இந்த மாதிரி எதுனாலும் நீங்கள் இந்த கேட்டகரியில் இருக்கிற எதுனாலும் சூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி நான் இந்த வீடியோவில் காமிச்ச இந்த சார்ட்ஸ்லாம் இருக்கு இல்லையா இதோட பிக்சர் வந்து நான் கம்யூனிட்டி செக்ஷனில் போடுறேன். உங்களுக்கு வேணும்னா போய் பாருங்கள். ஸோ இன்ஸ்டாலேயும் நான் அந்த ஃபோட்டோஸை போடுறேன், உங்களுக்கு வேணால் நீங்கள் அதுலேயும் போய் எடுத்துக்கலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் நம்ம சேனலில் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நான் போடுற எல்லா வீடியோஸும் நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த பெல் பட்டனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள். நம்ம சேனலில் நீங்கள் கண்டிப்பாக இன்ஸ்டாலேயும் ஃபாலோ பண்ணலாம். ஸோ இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.